எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் காமிச்சிட்டு இருக்கிறத வச்சு நீங்க உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். ஆமா, இன்னைக்கு நான் வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளை எப்படி நீட்டா ஆர்கனைஸ் பண்றதுதான் காமிக்க போறேன். ஸோ இது வந்து ஒரு கிளீனிங் வ்ளாக் மாதிரி தான். மேலே வந்து பாத்தீங்கன்னா இப்படி அலங்கோலமா இருக்கு, இதுதான் நான் வந்து கிளீன் பண்ண போறேன். கீழே இருக்கிற இந்த ட்ராயர்ஸ், கபோர்டு, இது எல்லாமே வந்து நீட்டா ஆர்கனைஸ்டா இருக்கு. ஸோ இது எதுவுமே நான் வந்து கிளீன் பண்ண போறது இல்லை. மேலே ட்ரெஸ்ஸிங் டேபிள் டாப் மட்டும்தான் நான் வந்து கிளீன் பண்ண போறேன். அண்ட் இங்க இருக்கிற இந்த மிரர் கூட நான் வந்து கிளீன் அப்படியே சும்மா வைப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ட்ரெயிலேருந்து போக போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே எடுத்து இப்படி கீழே வச்சு வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் வந்து தொடச்சி எடுக்கிறதுக்கு ஒரு கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய கிளாத் இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுதான், அதை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து இதை ஃபுல்லாக தொடச்சி எடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒன்று ஒன்று எடுத்துடலாம். ஸோ இந்த பஃப் எல்லாமே நம்ம எடுத்து வேறு ஏதாவது ஒன்றத்தில் வச்சிடலாம். ஸோ இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து தொடச்சி எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு வரேன். ஸோ பார்த்திங்கன்னா ட்ரே வந்து நான் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீப்பு. ஸோ சீப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீனான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ரொம்ப அடுக்க அடித்து நான் க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதில் நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணணுன்ற வீடியோ கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சீப்பு, அப்புறம் வந்து இந்த மாதிரி க்ரீம்ஸ், இது எல்லாமே வந்து நாங்கள் இந்த ஸ்டாண்டை போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே அப்படியே ஓரமாக எப்போவுமே வந்து இப்போ நான் இந்த ஸ்டாண்டை இந்த இடத்துல வச்சேன்னா, ஒரு வாட்டியும் இந்த இடத்துல வச்சேன்னா எப்போவுமே அதே இடத்துல வைக்காதீங்க. ஏன்னா மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் யூனிஃபார்மாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இது வச்சுருக்கேன். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில். ஸோ ஆயில் வந்து நான் அப்படி அழகாக வந்து வச்சுக்கிறேன். என்ன தான் நான் மடிக்க வச்சாலும் அது மறுபடியும் கலைஞ்சிட்டு தான் இருக்கும். அதுக்கு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பேசாமல் இந்த சீப்பை வந்து நான் லாஸ்ட்டாக வச்சுட்டு போகிறேன். ஆயில் அடுத்ததான் வந்து பெர்ஃப்யூம். ஸோ சைஸ் வரையும் நம்ம வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணோன்னா நீட்டாக இருக்கும். ஸோ டியோட்ரண்ட் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கார்னியர். ஸோ இப்போ வந்து சீப் எடுத்து வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ இந்த ட்ரீல நான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்றது வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இந்த ட்ரீவை எடுக்கணும். இந்த ட்ரீல தான் நிறைய இருக்குது. இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸோ மொபைல் ஸ்டாண்ட். ஆக்சுவலாக இது வந்து அவ்வளோவா எனக்கு யூஸே ஆக மாட்டேங்குது. இந்த இடத்துல நம்ம ஃபோன் வச்சோன்னா அதை வந்து அப்படியே கீழே அந்த ஃபோன் வெயிட்டுக்கு கீழே வந்துடுது. ஸோ நம்மளால் ஒரு அழகான வீடியோவும் எடுக்க முடியல, ஒரு ஃபோட்டோவும் எடுக்க முடியல. ஸோ இது அவ்வளோவா எனக்கு யூஸ் இல்லாததுனால இங்கே வச்சு வச்சுருக்கேன் நான். இந்த பையில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை நம்ம லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைலாம் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கான சீப்பும் அந்த அதோடைய ப்ரெஷ்ஷு. ஸோ இது ரெண்டும் கூட நம்ம இந்த ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் தென் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் இந்த ட்ரே. இதில் வந்து ஒரு ஷவர் டாப் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல். ஸோ இந்த பவுலில் வந்து நம்ம பஃப் எல்லாம் வைக்கலாம். இதில் வந்து ஒன்று ரெண்டு நல்லா இல்லாமல் கூட இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நல்லா இருக்கிறது மட்டும் நம்ம எடுத்து வைக்கலாம். ஸோ இது ரெண்டும் வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ வேஸ்ட்டு இது ரெண்டும். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் வந்து கிளிப்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த கிளிப் எல்லாமே வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படின்னா அதோடைய கரெக்ட் பவுல்லையே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நான் இதை அப்படியே ஓரமாக வச்சுட்றேன். இது வந்து பிந்தி. ஸோ பிந்தியும் நம்ம வந்து கரெக்டான பிளேஸ் பண்ணணும். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா ஹூக்ஸு. ஸோ இந்த ஒரு ஹூக் தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், இன்னொரு ஹூக் இருக்குது. ஸோ இது அப்படியே வந்து இங்கே வைக்கிறேன் நான். அடுத்ததாக இதில் வந்து என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஐட்டம்ஸ் தான். அது எல்லாமே வந்து வெளியே ஏதாவது போட்டுட்டு போகும்போது தான் இதெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ அதனால் இது அப்படி இங்கேயே இருக்கட்டும்னு நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ட்ரே
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப் கூட இருக்குது. ஸோ இது கூட நான் வந்து இங்கேயே வச்சு வைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஸ். ஸோ ஒரு பர்ஃப்யூம், ஸோ பர்ஃப்யூமோ நான் இந்த ட்ரீல அப்படி வச்சுட்டு, பட்ஸும் இங்கேயே வச்சுட்டேன், பிந்தியும் நான் இங்கேயே வச்சுட்டேன், கிளிப்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கட்டும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் வரணும். நம்மளுடைய பஃபர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுவும் வந்து நான் இங்கேயே வச்சுட்றேன். இந்த பிந்தியை வந்து நான் ஸ்டாண்டில் வச்சுட்டு இங்கே வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ட்ரேவும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் நீட்டாக ரெண்டுத்தையுமே வந்து தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து இதில் வந்து என்ன வைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை வந்து நான் வைக்க போகிறேன். இதை நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை இங்கே வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூப் ஹோல்டர் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதுவும் நான் இங்கே வச்சிடுறேன். அண்ட் ஷவர் கேப் ஒன்று. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து சீப்பு தான். ஸோ அவ்வளோவா யூஸ் ஆகாத சீப்பு எல்லாமே தான் இந்த பையில் வச்சுருக்கோம். ஸோ இந்த பையும் நான் இங்கே வச்சுட்றேன். அடுத்ததான் வந்து இந்த ஹோல்டர். ஸோ இந்த ஹோல்டர் எனக்கு அவ்வளோவா யூஸே இல்லை. இது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் நான் இங்கே வச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹோல்டர் அண்ட் இந்த ஆன்டி ஆசிட் வந்து நான் அந்த மெடிக்கல் ட்ரேயில் வைக்கணும். ஸோ இது வந்து அப்படியே வெளியே இருக்கட்டும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே எடுத்து நம்ம மேலே வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது மேக்கப் நமக்கு வந்து தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ டக்குன்னு எங்கேயாவது வெளியே கிளம்பும் போது நமக்கு தேவைப்படுற அந்த ஐலைனர், லிப்ஸ்டிக்ஸ் இது எல்லாமே வந்து இந்த பவுச்சில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு இந்த பவுச் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பவுச்சில் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இதில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து இந்த ட்ரெயிலே நான் வச்சிட்றேன். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுட்டு அது வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் துடைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இங்கே இருக்கட்டும். நம்ம வந்து ஃபஸ்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் போய் துடைச்சிட்டு வந்துடலாம். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம ஃபஸ்ட் எடுக்கணும். ஸோ கொலின்னு இருக்கட்டும், இங்கே இருக்கிற இந்த நெயில் பாலிஷ் அண்ட் நம்ம இயரிங்ஸ் இது எல்லாமே வந்து இங்கே வந்து எடுத்துடலாம். இந்த நியூஸ் பேப்பரும் நம்ம எடுத்துடலாம். இந்த நியூஸ் பேப்பரில் இருக்க டர்ட் வந்து அப்படியே நம்ம கீழே வச்சோம்னா மறுபடியும் பறக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நான் டஸ்ட்பினில் போட்டுட்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூஸ் பேப்பர் கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம இப்போ துடைக்கணும். ஸோ இந்த துணியை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம இதை துடைச்சிடலாம். இதை துடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மிரரை துடைச்சிடணும். ஸோ இந்த மிரரில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துடணும். ஸோ இந்த ஸ்பீக்கர் இருந்துச்சு, ஸோ இதை எடுத்துட்டேன். அவ்வளோதான், இந்த மிரர் துடைக்கிறதுக்கு நான் வந்து கொலின் போட்டு யூஸ் பண்ணி நான் துடைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக வந்து கிளாத் ஈரம் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரை கிளாத் வச்சு நான் துடைச்சிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மிரர் நல்லா வந்து துடைச்சி எடுத்துட்டேன். இதை மட்டும் துடைக்காமல் நான் வந்து இந்த சைடில் இருக்கிறது இங்கே எல்லாமே நான் வந்து துடைச்சிருக்கேன். இந்த இடம் நான் இன்னும் துடைக்கலை, இங்கெல்லாம் துடைச்சிருக்கேன். இந்த கார்னர் எல்லாமே நான் துடைச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை துடைக்கணும். ஸோ வெட் கிளாத் இல்லாமல் ட்ரை கிளாத் வச்சு துடைச்சாவே இந்த தூசி எல்லாமே போயிடும். ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து துடைக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, பொறுமையாக துடைச்சா கூட போகும். அவ்வளவா தூசி வந்து நமக்கு இனிமேல் அதிகமாக படியும். ஸோ அதனால் அடிக்கடிக்கு துடைக்க வேண்டியது இருக்கும். இங்கே மட்டும் நான் துடைக்கலை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் எல்லாமே நான் வந்து துடைக்கிறேன். ஸோ இங்கேயும் துடைக்கிறேன், இங்கேயும் துடைக்கிறேன். ஸோ இங்கே எல்லாமே கூட தூசி இருக்கும், மேலே மட்டும்தான் தூசி இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துடைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நியூஸ் பேப்பர் போட்டு நம்ம வைக்கணும். நியூஸ் பேப்பர் ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த பக்கம் தான் நம்ம வந்து அதிகம் அழுக்கு படிஞ்சிருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே திருப்பி இந்த பக்கமாக நம்ம வைக்கணும். இதுக்கு மேலே எப்போவுமே நம்ம வைக்கிற இயரிங் அண்ட் மை நெயில் பாலிஷ். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் வந்து இங்கே வச்சுட்டேன். இந்த இடத்துல வழக்கம் போல் வர அந்த ட்ரே அப்புறம் இந்த ட்ரே ரெண்டுத்தையும் நான் எடுத்துகிட்டு வரேன், இருங்க.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரீயுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ட்ரீ இங்கே வரணும், இந்த ட்ரீ இங்கே வரணும், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான், இப்போ வந்து இந்த ட்ரீ ஆக்சுவலாக நான் வந்து இதையும் மாற்றலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே இடத்துல தான் ரெண்டுமே இருந்துச்சு. இந்த நியூஸ் பேப்பர் வந்து நான் இந்த பக்கமாக போட்டுட்டு மாற்ற போகிறேன். கொஞ்சம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும், அதனால் இந்த இடத்துல நியூஸ் பேப்பர் போட்டு என்னுடைய இயரிங் எல்லாமே நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், நான் நீட்டாக இந்த ட்ரெஸ்ஸிங் டேப்பில் ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.